உங்க லெவலுக்கு வேலை செய்யுங்கடா. என் சக்திக்கு மீறின ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடு. நான் உனக்கு அஞ்சு இல்லைனா பத்தே தரேன். இல்ல என்னடா பண்ணுவ? ஏண்டா வெல்ல பண்ணி எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பும் இல்லாம உங்க அப்பா பணக்காரங்கிற ஒரே காரணத்தினால நோகாம நேரா முதலாளி சீட்ல உக்காந்த உனக்கே இவ்வளவு திமிர் இருக்கே. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து பத்தாவது வரைக்கும் ஃபெயில் ஆகாமல் படித்து பத்தாவதுல ஈஸியான குரூப் எல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தால் தான் இன்ஜினியர் ஆக முடியும்னு கஷ்டமான குரூப்பாக எடுத்து ஃபிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸுக்கு ஒரு டியூஷன், ரோட் ரோடாக அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெற்றவங்கள வேற ரோட் ரோடாக அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு நைட்டெல்லாம் ஃப்ளாஸ்கில் டீ வச்சு படித்து காலையில் அலாரம் வச்சு எந்திரிச்சு படித்து அதில் வாங்குற மார்க்லாம் பத்தாமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வேற தனியாக ஒரு ரெண்டு மாதம் உட்காந்து படித்து அதில் வாங்குற கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ்ஸாக போய் அம்மா நகையை அட வச்சு காலேஜ்ல சீட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஃபோர்த் இயர் வரைக்கும் வச்ச அரியர் எல்லாம் ஃபோர்த் இயர்ல மொத்தமா கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ள நுழைஞ்சா இந்த சொசைட்டி என்ன வேலை இல்லைன்னு செருப்பால அடிச்சு ரோடு ரோடா வேலை தேடி அலைஞ்சு மூணு வருஷம் நாலு வருஷம் வீட்டுல தண்டமா உக்காந்து அப்பா என்ன தண்டச்சோறு தண்டச்சோறு திட்டி சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் தொண்டையில சிக்கி சிக்கி வலிச்சு வலிச்சு இறங்கி எவனோ ஒரு புண்ணியவா கடைசியில ஒரு நல்ல மனுஷன் எனக்கு வேலை கொடுத்து அதையும் புடிங்க நினைக்கிற உன்ன மாதிரி ஒரு புறம்போக்கெல்லாம் சமாளிச்சு இன்னைக்கு உன் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிற வேலையில்லா பட்டதாரி எனக்கு எவ்வளவு திமிரா இருக்கும்.